வழங்குவோர் ஆபீசர்ஸ், தி பெஸ்ட் ஷோரூம் ஃபார் மென்ஸ், ரெடிமேட்ஸ் கிளாத்திங், டெய்லரிங், அக்சசரீஸ். ஆபீசர்ஸ், கிருஷ்ணன் கோவில் ஸ்ட்ரீட், ஆப்போசிட் சத்ய ஏஜென்சிஸ், கோவில்பட்டி. சரவணா ஸ்டீல் அண்ட் பர்னிச்சர், சரவணா ஸ்டீல் அண்ட் பர்னிச்சர், 81C இளையரசனேந்தல் ரோட், ரெட்டை விநாயகர் கோவில் அருகில், கோவில்பட்டி. சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்து பூந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன். பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் காயல்பட்டினம் வாவு குடும்பத்தார் நிறுவியுள்ள வாவு அறக்கட்டளையின் சார்பில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் மகாதேவன் வரவேற்புரை ஆற்றினார். கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் அப்துல் கரீம் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமையுரை ஆற்றினார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் சையத் ஜாகிர் ஹசன் முகைதீன் மாலையில் வலிமார்களின் கோமானவர்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சிக்குழு உறுப்பினர் மீரான் முகைதீன் முன்னிலை வகித்தார். தமிழ்துறை இணை பேராசிரியர் அயூப்கான் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர்கள் முனைவர் ஷேக் சிந்தா, முனைவர் அனுசியா, சாதிக் அலி குமார், முனைவர் ஜிதேந்திரன், விஜயலட்சுமி, மஜிதா பர்வின் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இன்றைக்கு சதகத்துல்லாப்பா கல்லூரியில் வாவு அறக்கட்டளை சார்பாக இறைநேசர்களில் கோமான் என்று சொல்லக்கூடிய முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை பற்றி அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்வு பெற்றது. அவர்களை பற்றிய செய்திகள் மாணவர்கள் அருமையாக கேட்டறிந்தார்கள். மாணவர்களும் அதன்படி நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அந்த வகையில் மாணவர்களும் சிறப்பாக பங்கேற்றார்கள். திருநெல்வேலி சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் ஒவ்வொரு வருஷமும் வாவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்கிற சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக முஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி அப்படிங்கிற ஒரு இறைநேச செல்வர் தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சொற்பொழிவில் இந்த ஆண்டு திருச்சிராப்பள்ளி ஜமால் முகமது கல்லூரியிலிருந்து பேராசிரியர் டாக்டர் சையத் அவர்கள் வந்து தலைப்பில் பேசினாங்க. மாணவர்கள் ஆர்வமோடு பங்கேற்று கேட்டார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.